வணக்கம். நான் டைரக்டர் ஏ. ஜெகந்நாதன். டைட்டிலில் வந்து ஏ. ஜெகந்நாதன் பிஎன் போடுறாங்க, அப்படி போட்டால் தான் நிறைய பேர் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். நான் பிறந்த ஊர் திருப்பூர், மணியின் நகரம் என்று சிறப்பித்து சொல்லுகின்ற ஊர். அதே நேரத்தில் தியாகி குமரன் பிறந்த ஊர். 1935 நான் பிறந்தேன். 1956 பிஏ பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்னையில் தினத்தந்தி பத்திரிகையில் உதவி ஆசிரியராக ஓராண்டு காலம் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் கதை வசனம் பாடல்கள் எல்லாம் எழுதலாம், சினிமாவில் போனால் நிறையா பொருள் ஈட்டலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை தொடர்ந்து நான் சினிமாவில் சேர்ந்தேன். எப்படின்னா, எங்கூர் காரங்க தான் ஜூபிட்டர் பிக்சர்ஸ். அந்த காலத்தில் கலைஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி, கலைஞர் அவர்கள் எழுதிய மனோகரா முதலான அற்புதமான படங்களை தயாரித்தவங்க. அவங்க திருப்பூர்காரங்க. அதனுடைய அதிபர் இருவர், எம். சோமசுந்தரம் ஜெட்டியார், மொய்தீன் கான். அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் எங்கள் ஊருக்காரங்கிறதுனால அங்கே சேர்வது ஈஸியாக எனக்கு பட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே எம். சோமசுந்தர செட்டியாருடைய தம்பி கோபால் செட்டியார், எம். கோபால் செட்டியார், அவர் திருப்பூரில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸு தியேட்டர் எல்லாம் வச்சுருக்காங்க, ஜோதி தியேட்டர்னு. அவங்களும் எங்களுடைய மாமா கந்தசாமி மொழியார் ஃப்ரெண்ட்ஸு. அவர்கிட்ட சொல்லி கோபால் செட்டியார் வந்து, நான் சென்னைக்கு வரும்போது அவரை வந்து பார்க்க சொல்லுங்கள், நான் சென்னைக்கு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தான் தங்குவேன் அப்படின்னு ஏதோ டேட் சொன்னார். அதை எங்கள் மாமா எனக்கு தகவல் தெரிவித்தார். அவர் சொன்ன டேட் படி உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் போய் கோபால் செட்டியார் பார்த்தேன். அப்போ வந்து எங்கள் தாத்தா ரொம்ப ஃபேமஸ் திருப்பூரில், எம். அருணப்பம்மலையார்னு. அருணப்பம்மலையார் பேர்னா நீ எப்படின்னா பிஏ படிச்சிருக்கியா, சரி ஏழு வண்டியிலேன்னு காரில் ஏற்றிட்டு போய் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அங்கே ஆஃபீஸ்க்கு போனோம். ஸ்டுடியோ, ஜூபிட்டர் ஸ்டுடியோ. அப்போ அது வந்து எம். சோமசுந்தர செட்டியார் ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போய், இதுதான் மிஸ்டர் ஜெகந்நாதன், பிஏ படிச்சிருக்கான் பையன், அவனுக்கு சினிமாவில் கதை வசனம் பாடலன்னு ஆசை, நம்ம அருணப்பூமலையார் சாக்குமெண்டி அருணப்பூமலையார் பேரன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, பிஏ படிச்சிருக்கான்ல அப்போ சேர்த்திக்குவோம், ஒரு புதுசாக ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம் அதில் சேர்த்திக்குவோம் அப்படின்னு சொன்னார். என்னை சேர்த்திக்கிட்டாங்க. அந்த படம் எல்லோரும் இன்னாட்டு மன்னர், ஜெமினி கணேசன் அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் நடித்த படம். அதுக்கு டைரக்டர் டி. பிரகாஷ் ராவ் சார் அவர்கள். அதில் குறிப்பிடத்தக்க விசேஷமான செய்தி என்னென்னா, அதனுடைய கதை வசனா டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்போது அந்த படத்துக்கு நான் பணியாற்றும் போது, அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஏற்கனவே 4 படம் எடுத்துட்டுருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களை போட்டு அரசலங்குமரி, சிவாஜி சார் அவர்களை போட்டு தங்கப்பதுமை, எஸ்எஸ்ஆர் அவர்களை போட்டு கல்யாணிக்கு கல்யாணம், டிஆர் மகாலிங்கம் அவர்களை போட்டு அமுதவல்லி ஆகிய 4 படங்கள் ஏற்கனவே படப்பிடிப்பில் இருக்குது. அந்த சமயத்தில் இந்த எல்லோரும் நாட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நான் அஃபீஷியலாக அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எனக்கு அந்த காலத்துலேயே சம்பளம் கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் எங்களுக்கு படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் மற்ற ஷூட்டிங், அரசலங்குமரி, தங்கப்பதுமை, கல்யாணி கல்யாணம், அமுதவல்லி, எந்த ஷூட்டிங் நடந்தாலும் நான் அதில் போய் ஜாயின் பண்ணி அங்கே கிளாப் அடிக்கிறது, இந்த அப்போல்லாம் டைலாக் காப்பி எடுத்து ஆர்டிஸ்ட்க்கு அனுப்பணும், அதான் பண்ணுற இந்த வேலை. ஒரு நாளும் 24 மணி நேரம் வேலை இருக்கும். அந்த மாதிரி நான் அதை உதவி டைரக்டராக இருக்கும்போது பல படங்களுக்கு ஒரே சமயத்தில் பணியாற்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த மாதிரி 5 படங்களை எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இன்னைக்கு வரைக்கும் வேறு யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட ஸ்தாபனம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ். அதில் பணியாற்றியில் நான் பெருமையாக இருக்கேன். அந்த படம் 1960 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மா. லட்சுமணன் சார் வந்து ஒரு கதாசிரியர், அந்த எல்லோரும் நாட்டு மூல கதாவர் தான். அவர் வந்து என்னை அழைச்சிட்டு போய் பா. நீலகண்டன் சார்கிட்ட சேர்த்து விட்டார். பா. நீலகண்டன் சார் பிரபலமான டைரக்டர். அவர்கிட்ட நான் பல படங்களுக்கு உதவி டைரக்டராக பணியாற்றினேன். அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதில் பெரும்பாலும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படமே நிறையா. நல்லவன் வாழ்வான் அந்த படத்தில்
அவரால் மறுமாதிரி சேர்ந்து பணியாற்றினேன். அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கொடுத்து வைத்தவள், அதுக்கப்புறம் காவல்காரம், காவல்காரன் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நடித்தவரும் மகத்தான ஹிட்டு, சூப்பர் ஹிட் படம். அந்த சமயத்தில் தான் அவருக்கு குண்டடிப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தார். அப்போது பேசுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டார். அப்படி இருந்து நாங்கள் படப்பிடிப்பை முடிச்சிட்டோம். அந்த படப்பிடிப்பை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து டப்பிங் பண்ணணும். டப்பிங் தியேட்டரில் வந்து அவருக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் அமையலை. அதனால் சவுண்டோட மட்டும் ஓட்டி அதை கேட்டுட்டு அது எந்த எக்ஸ்பிரஷன் சொல்லப்பட்டதுன்னு என்னை கேட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு டேக் சொல்லிகிட்டே இருக்கோம். அவ்வளோ டேக்கில் எந்த டேக்கில் என்ன வார்த்தைலாம் இருக்கோ அதை டிக் பண்ணி நாங்கள் இருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை டப்பிங் பண்ணோம். அந்த படம் காவல்காரன் அது மகத்தான ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் பா நீலன் சாருக்கு நிறைய படம் கொடுத்தாரு. அதில் மாட்டுக்கார வேலன், ராமன் தேடிய சீதை, கணவன், சங்கே முழங்கு, நீருங்கருப்பம், என் அண்ணன், ஒருதாய் மக்கள், இப்படி பல படங்களுக்கு நான் உதவியாக பணியாற்றும் வாய்ப்புகள் கிடைச்சிது. அதே சமயத்தில் எனக்கு இடையில் டைரக்டர் டி பிரகாஷ் ராவ் சார் மீண்டும் டைரக்ட் பண்ண எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா தேவி அவர்கள் நடித்த படவோட்டி, அந்த படத்துக்கும் நான் உதவி டைரக்டராக பணியாற்றினேன். இந்த படங்கள் எல்லாம் பணியாற்றும் போது எம்ஜிஆர் அவர்கள் என் மீது ரொம்ப பற்றும் பாசமாக இருந்தார். என்னுடைய உதவி டைரக்டர் பணியை கண்டு அவர் ரொம்பவும் பாராட்டினார். எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பாரத் அவார்டு கொடுத்தாங்க டெல்லியில், ரிக்ஷாகான் படத்தில் சிறப்பாக நடித்ததுக்காக. அந்த அவார்டு வாங்கிட்டு அவர் சென்னைக்கு வந்த உடனே சத்யா ஸ்டுடியோவில் அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு மாலையில் ஏ ஃப்ளோரில். அந்த வரவேற்புக்கு நான் போயிருந்தேன். அவருக்கு மாலை போடுறதுக்காக கையில் மாலை வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போது வாசல்லையே டைரக்டர் நீலன் சார் உட்காந்துருந்தார். அவரோட நின்று பேசிகிட்டு இருந்தேன். அப்போது சடனாக கார் வந்து நின்னது. கார் வந்து அண்ணன் எம்ஜிஆர் அவர் இறங்கினாங்க. அவங்க இறங்கின உடனே நான் வந்து அந்த மாலை அவர் கழுத்தில் போட்டேன். அவர் என்ன பண்ணார், அப்படி ஒரு டக்கீடு பின்னால் ஒரு டக் டக்னார், அந்த மாலை என் கழுத்தில் விழுந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ சீக்கிரம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. அவர் பொன்மனச்செம்மல் அல்லவா, அதனால் அவர் வாழ்த்து சொன்ன மூணாவது மாதம் சத்யா மூவிஸில் நம்ம ஆர் எம் வீரப்பன் சார் அவர்கள் எனக்கு மணிப்பயல் படத்தை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு கொடுத்தார். அந்த மணிப்பயல் படம் ஒரு மகத்தான வெற்றி. அதில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா, மணிப்பயல் படத்தில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் ஒரு பாட்டாக எடுத்து, அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, காஞ்சியிலே ஒரு புத்தர் பிறந்தான், கவிஞர் புலமை புத்தர் எழுந்த ஒரு பாட்டு, எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவர்கள் இசை அந்த பாட்டு, அருமையான முறையில் அந்த பாட்டை படமாக்கணும். அந்த அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கறதுக்குனே பல பேர் அந்த படத்தை விடாமல் பார்த்தாங்க. அதில் எஸ்பெஷலி அந்த இறுதி காட்சி, அவங்க அண்ணா அவர்கள் காலமானதுக்கப்புறம் நடந்த ஊர்வல காட்சி, அவர் புதைக்கப்படுகிறோம், அங்கே எம்ஜிஆர் அண்ணன் அவர்கள் தலையில் அடித்துக்கொள்வது, இதெல்லாம் வந்து பார்த்து மக்கள் சினிமா தேட்டரில் அத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுவார். அந்த மாதிரி அண்ணா மேலே வச்சுருந்த அவங்களுடைய பாசம், அந்த படம் பெரிய வெற்றியாச்சு. அதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் அந்த படம். அந்த எப்போவுமே எம்ஜிஆர் அவர்கள் வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு அவர் கட்டியிருக்கிற மாதிரி வேட்டி, அவர் கட்டியிருக்கிற போட்டிருக்கிற மாதிரி சட்ட துணி எங்களுக்கு கொடுப்பார். ஜனவரி 1ஆம் தேதியே கொடுத்துருவாங்க. அந்த சட்டையை தைச்சி போட்டுட்டு அந்த வேட்டியை கட்டிட்டு நாங்கள் மாலையை வாங்கிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய தோட்டத்துக்கு பொங்கல் அன்றைக்கி காலையில் 7 மணிக்கெலாம் போயிடுவோம். அவங்க ஒரு 7 அரைக்காலுக்கு மாட்டிலேருந்து இறங்கி வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னா நாங்கள் மாலை போடுவோம், அவர் வாழ்த்து சொல்லுவார், அப்புறம் எல்லோரும் போய் சாப்பிட சொல்லுவார். அந்த வாழ்த்து சொல்லும்போது
நீங்கள் வாழ்த்து சொன்னீங்க, நான் டைரக்டராகி இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இன்றைக்கி அப்படின்னு நான் ஞாபகப்படுத்தினேன். அவர் வந்து இந்த வருஷம் நீ பெரிய படத்தை டைரக்ட் பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எக்ஸ்ட்ராவாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சேன். அன்றைக்கி பிற்பகல் தான் மணிப்பல் ரிலீஸு. அந்த படத்தை அவர் தான் வந்து துவக்கி வச்சார். அதுக்கடையில் அந்த போய் சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து வழக்கமாக எம்ஜிஆர் வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பிடாமல் வெளியில் வர முடியாது. அது மகாரியோட கவனிப்பார். அங்கே அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இட்லி வடை அப்படின்னு சட்னி சாம்பார் குருமான்னு போடுவாங்க. அதை சாப்பிட்டா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பசிக்காது. அதை சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து 10 ரூபா நோட்டு கத்து இருக்கு. அதை வந்து அப்படியே பிச்சு பிச்சு எல்லாத்துக்கும் க்யூவில் நிற்பாங்க. இந்த துணை நடிகர்கள் லைட்மென்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுப்பார். எம்ஜிஆர் அவர்களுக்கு கை வலிக்காதான்னு கூட நாங்கள் நினைக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டுருவோம்னு அவர்கிட்ட சொல்லும்போது எங்கள் மேலே அஸ்டண்ட் ஆகிட்டெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போவார். அப்போ புறப்படும் போது கை கொடுப்பார், ஷேக் ஹேண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா நோட்டை 8 மணிச்சு உள்ள கையில் வச்சு எங்களுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே மறைவு இல்லாததுனால அப்படியே கொடுப்பார். எங்கள் மேலே பெரிய இருக்கு உதவி டைரக்டர்னால அவருக்கு ஒரு அனுதாபம் கலந்த பிரியம். அதன்படி கொடுத்தாரு. அப்போது அன்றைக்கு வந்து 1973 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு தான் மணிப்பேர் ரிலீஸ். மிட்லண்ட் தியேட்டரில் மத்தியான ஷோவுக்கு எம்ஜிஆர் அவர்களே நேரில் வந்து அந்த படத்தை ஓப்பன் பண்ணி வச்சார். படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணிப்பயர் ஒரு ஸ்மால் பாய், அவனுடைய கதை தான் அது. அந்த பையன் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டண்ட்மேன் அந்த பையனை அடிச்சிடுவான். உன்னா திருடி கீழே போய் விழுந்துருவான். விழுந்த உடனே மேலே போட்டிருக்க டிஷர்ட்டை கிழிப்பான் சார். அம்மா அதை உள்ளே இருக்கிற பனியனில் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு படம் இருக்கும். உடனே அந்த படத்தை தொட்டு உடங்கிட்டு அப்படியே பாஞ்சு அழிப்பான். அவ்வளோதான், அவன் 6 அடி உயரமான நாள் அப்படியே கீழே விழுந்து உருண்டு விழுந்துருவான். அப்போ அந்த மாதிரி இந்த ஹீரோ வெற்றி அடைகிறாங்கிறத எம்ஜிஆர் அவருடைய படத்தை தொட்டு உடங்கிட்டு அந்த பையன் அடித்ததை ஜனங்கள் அப்படி ஒரு அப்ளாஸ். எம்ஜிஆர் அவர்கள் இல்லாத ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை காட்டி கிளாப்ஸ் வாங்கணும்னா அது அந்த மணிப்பயிர் படம் தான் முதன் முதலாக. அதை தொடர்ந்து பல பேர் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் காமிச்சாங்க. ரெண்டாவது படம் இதயம் பார்க்கிறது. அதாவது ஹீரோ வந்து ஜெய்சங்கர் சார். ஜெய்சங்கர் சாருடைய 100வது படம் இதயம் பார்க்கிறது. ஏன் டைட்டில் வச்சோம்னா, ஹீரோ வந்து குருடர், அவன் கண்ணால் பார்க்க முடியாது, இதயத்தால் தான் பார்ப்பான். அதனால் இதயம் பார்க்கிறதுன்னு டைட்டில் வச்சோம். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து ஒரு குருடனாக இருந்து வில்லன்களை அடித்து வீழ்த்துகிற காட்சிக்கெல்லாம் பயங்கரமான கிளாப்ஸு. அந்த படம் இந்த வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவிலாம் பிரமாதமாக ஓடிச்சு, பெட்டர் தென் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இதயக்கனி, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி, எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் ராதா சலுஜா, வடநாட்டு ஹிந்தி பிரபலமான நடிகை, அவங்கள போட்டு எடுத்தோம். அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் படம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட படம். இதை தொடர்ந்து அவர் பின்னால் ஆட்சிக்கு வந்தார். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு, ஃபஸ்ட் ஓப்பனிங் சாங். அந்த சாங்கை படப்பிடிப்பு பண்ணி கூர்க்கில் பிரமாதமாக எடுத்தோம். பிற்காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன போது, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சினிமா தியேட்டர்கள்லேயும் இந்த பாட்டை பதிவு பண்ணி அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு எம்ஜிஆருக்கு ஒரு வேண்டுதல் மாதிரி அந்த பாட்டை போட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் பிழைத்து வந்தார். அதுக்கு பல காரணங்கள், மெடிக்கல்னு மற்றபடி மக்களுடைய பிரார்த்தனை இல்லாமல் இந்த
நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் போட்ட ஒரு பாட்டும் ஒரு காரணம் என்று நான் கருதுகிறேன். அந்த மாதிரி அவங்களில் கூட பிறரை வாழ்த்தித்தான் பலர் இருக்கணும். அந்த இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் ரஷ்யாவில் டாஸ்கண்ட் அப்படிங்கிற உள்ள இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்தியா சார்பில் இதயக்கணி செலக்ட் ஆகி போச்சு. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் டைரக்ட் பண்ண இதயக்கணி படம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படிங்கிறத எனக்கு ஒரு பெருமை தான். அந்த படம் அந்த ஒரு பெருமையை எனக்கு தேடி தந்தது. மிஸ்டர் பிரேம் அவர் புதுமுக நடிகர், அவர் ஒரு படம் தயாரித்தார், நான் தான் டைரக்ட் பண்ணேன். அந்த படத்துக்கு பேர் குரோதம், குரோதம் அப்படின்னு டைட்டிலே புதுமையாக இருந்துச்சு. ஏன் குரோதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த படத்தை ஒரு இடத்துல சொல்லுவோம். அதுக்கு பயங்கரமான கிளாப்ஸு. அந்த படத்தில் தன்னுடைய மனைவி திருடர்களால் கொல்லப்படுகிறாள். இந்த செய்தி அவனை ரொம்ப பாதிச்சிச்சு. தொடர்ந்து அவன் திருமணம் செய்யலை. அப்போ இரவு நேரங்களில் அவனே துப்பாக்கி எடுத்து இந்த பெண்களுக்கு நடக்கிற அநீதிகளை அதை வந்து செய்கிறவங்களை வந்து வெட்டி வீழ்த்துவான், அந்த துப்பாக்கியில் சுட்டு தள்ளுவான். அந்த போலீஸ்காரங்க யார் சுட்டாங்கன்னு தெரியாது. இந்த க்வெஸ்சன் மார்க் கதை. இந்த கதை வந்து பெரும்பாலும் ரிசீவ் ஆகி 100 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு. அது ஒரு பெருமைக்குரிய செய்தி. அதை தொடர்ந்து நான் வந்து சிவாஜி சாருக்கு வெள்ளை ரோஜா முத்துக்கள் 3 அப்படின்னு 2 படம் டைரக்ட் பண்ணேன். அந்த படம் வெள்ளை ரோஜா வந்து பயங்கரமான ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து நான் சிவாஜி சார் அப்போது தான் டைரக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னே அவரோட பணியாற்றி எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் ஃபில்ம்கோ காதர் அவர்கள் என்னத்தான் முதல்ல புக் பண்ணாங்க. அது ஒரு ரீமேக் பிக்சர் மலையாளத்திலிருந்து. அந்த படத்தை பார்த்துட்டு இது ரீமேக் பண்ணால் சிவாஜி சார் நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ எடுக்கலாம், நீங்கள் எடுக்க முடியும்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். அப்போ ஆசிரியர் ஏஎல்என் சார், அவர் மாட்டுக்கார வேலைக்கெல்லாம் அவர் தான் ஆசிரியர். அவரை பார்த்து அவரோட போய் சிவாஜி அவரை பார்த்து அந்த படத்தை காமிச்சு அவர் டேட்ஸ்லாம் கொடுத்தார். அந்த சமயத்தில் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தேகம், நம்ம முதல்லே ஜெகநாதனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே, இவர் எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணதாச்சு, இது சிவாஜி சார் ஒப்புக்கொள்வாரோ மாட்டாரோன்னு சந்தேகத்தில் என்னை விட்டுட்டு அவங்க போய் சிவாஜி சாரை பார்த்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாலேயே ஜெகநாதனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அவர் எம்ஜிஆர் டைரக்டர், நீங்கள் அதை விரும்புகிறீங்களா இல்லை ஏதாவது மறுக்கிறீங்களான்னு கேட்குறேன். அதனால என்ன, அவர் எங்கள் அண்ணனையே டைரக்ட் பண்ணுவார், என்ன டைரக்ட் பண்ண மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டார். அதை தொடர்ந்து அவங்க வந்து சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே அளவுக்கு அவர் கோஆப்ரேட்டிவ் இருந்தார் படத்தில். அந்த படத்தில் நான் படம் பார்க்குற முறையை பார்த்து ரொம்ப பாராட்டினார் சிவாஜி சார். அவர் வந்து என்ன டீட்டெயில் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு நான் எந்த காட்சியும் மக்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமாக எடுத்து பழக்கம், அது வந்து எனக்கு ஹெல்ப் இருந்துச்சு. அப்புறம் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு அட்டகாசமான படம் பண்ணோம், 3 முகம். இந்த 3 முகம் படத்துக்கு என்னை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ரஜினிகாந்தும் நம்ம தயாரிப்பாளர் ஆர்எம் வீரப்பன் சாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க யாரை டைரக்டராக போடலான்னு சொல்லி. அப்போ ஆர்எம் வீரப்பன் சார் வந்து ஏ ஜெகநாதன் போடலான்ட்டுருக்காரு. உடனே ரஜினிகாந்த் சார் சொன்னார், அவர் டைரக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை பார்த்தது இல்லைன்னு சொன்னார். அதனால் என்ன, நம்ம கம்பெனியில் எம்ஜிஆர் அவர்களை வச்சு இதயக்கணி எடுத்துருக்காரு, அதை பாருங்கள் அப்படின்னாரு. சரி, நான் நெக்ஸ்ட் சாயங்காலம் அங்கே சவேரா தியேட்டரில் ப்ரொஜெக்ஷன் இதயக்கணி, ரஜினி சார் வந்தார், என்னையும் ஃபோன் பண்ணி வரவழைச்சிருந்தேன். நான் இன்னும் அதுவாக நான் சத்யாபாஷ் மேனேஜர் மிஸ்டர் பழனிப்பு இந்த 3 பேர் தான் படம் பார்த்தோம். அவர் ரொம்ப ரசித்து பார்த்தார் இதயக்கணி. அது வந்து மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் பெங்களூரில், கூர்க்கில், கர்நாடகா ஸ்டேட்டில் நிறைய எடுக்கப்பட்ட படம் இதயக்கணி. அது பார்த்தோன்னா நிறைய பெங்களூரில் ஷூட்டிங் பண்ணியிருக்கீங்களே, இது எந்த வருஷம்னு கேட்டார். இந்த படம் 1974 ஷூட்டிங் நடந்தது. 1975 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு இதயக்கணி ரிலீஸ் ஆச்சு.
74 நீங்கள் எம்ஜிஆர் சாரை பெங்களூரில் டைரக்ட் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ நான் பஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொன்னார். அவர் ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் மேன், பழச சொல்லவே கேட்க போக அஞ்ச மாட்டார், அது மாதிரி சொன்னார். அப்புறம் படப்பிடிப்பு வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். அதே சமயத்தில் நான் என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சு, என்னுடைய டேக்கிங்ஸ், அதாவது சினிமாவில் ரெண்டு சொல்லுவாங்க, டைரக்டர் தான் அந்த காலத்தில், அவர் வந்து ஸ்டோரி டெல்லர், அவர் வந்து டேக்கிங்ஸ் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து ரெண்டு மிக்ஸ் ஆகிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பா நீலகண்டன் சார் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் டைரக்டர், நான் டி பிரகாஷ் ராவ் சார் வந்து டேக்கிங்ஸ் டைரக்டர், அந்த ரெண்டு பேர்த்திட்ட படிக்காட்டியதுனால நான் வந்து ரெண்டுமே கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரியில் ரஜினி சார் வந்து என்னுடைய டேக்கிங்ஸ் ரொம்ப பாராட்டுவார், எஸ்பெஷலி அது மாஸ்க் சீன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரெண்டு ரஜினிகாந்தி ஒன்றா தோன்றது, அந்த கிளைமேக்ஸில் ஒரு ரஜினிகாந்த் மடியில் இன்னொரு ரஜினிகாந்த் கேரக்டர் வந்து காலமாகிறது, அதெல்லாம் ரொம்ப பாராட்ட முடியிட்டு இருந்தோம். அதே மாதிரி அதில் ஃபைட்டிங் கிளைமேக்ஸ் ஷிப்பில் எடுத்தோம், அது ஆக்சுவலாக 3 டேஸில் ஷூட்டிங் பண்ணுறது தான். எல்லோரும் வந்து ஒரு வாரம் 10 நாள் எடுத்துருப்பீங்களா அப்படின்னு ஏவிஎம் சரவணன் சார் கூட கேட்டார். இல்லை 3 டேஸ்லேன்னா ஆச்சரியமாக இருக்குது. அந்த படம் ஒரு மகத்தான வெற்றி படம். அது வெற்றி படம் மட்டும் இல்லாது, மிஸ்டர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு ஒரு அட்டகாசமான கேரக்டரில் ரொம்ப அட்டகாசமாக நடித்தார். அவருடைய நடிப்பு பிரபலமானது அந்த 3 முகம்தான் என்னுடைய கருத்து. அந்த 3 முகத்தில் அவருடைய கெப்பாசிட்டி முழுவதும் எக்ஸ்பிளைட் பண்ணப்பட்டிருந்தது அது 3 வேஷத்துலேயும். அது ஒன்று காமெடி, சாராயத்தை வந்து கையில் ஊற்றி குடிப்பார், அது யாருமே செய்யாத ஒரு ஆக்டு. அப்புறம் வணக்கம் போல் அதை சிகரெட்டை பிடிச்சி பற்ற வைக்கிறதெல்லாம் நிறையா காட்சிகள் இருக்கும். அந்த படம் 150 நாள் ஓச்சு. இப்போ மதுரையில் வந்து ஒரு டிஜிபி தலைமையில் விழா நடந்துச்சு. அந்த டிஜிபி போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொன்னார், இனிமேல் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து நாங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியது பதில் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த 3 படத்தை இந்த போலீஸ் ட்ரைனிங் போட்டு காமிச்சா அந்த போலீஸ்காரங்களாம் பார்த்து இந்த கேரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் அந்த மாதிரி நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டு தெரிவித்தார். அந்தளவுக்கு போலீஸ் தமிழக போலீஸை பற்றி உயர்வாக சொல்லப்பட்ட படம் 3 முகம். அதை தொடர்ந்து அவருடைய படமே எனக்கு மீண்டும் கிடைச்சிது, தங்கமகன். அதுவும் சத்யாபகிஷ் எடுத்த படம் தான். அந்த தங்கமகன் படத்துலேயும் மிஸ்டர் ரஜினிகாந்த்து பூர்ணிமா ஜெயராம் நடிச்சது. 3 முகத்தில் ஃபஸ்ட்டு முதன் முதலாக ரஜினிகாந்தோட மிஸ் ராதிகா நடித்த படம் அது. அதுக்கு முன்னால் அவரோட நடிக்கல. அதுக்கு முன்னால் மிஸ் ராதிகா வந்து 1000 வாசலதியத்துலலாம் எங்களோட நடிச்சிருந்ததுனால நான் வந்து பிரபலமான நடிகர்களோடு இன்னும் நடிச்சிங்கன்னா நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வாய்ப்பை நானே வாங்கி கொடுக்குற வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அதில் தங்க மகனில் வந்து மிஸ் பூர்ணிமா ஜெயராமோட நடிச்சிருந்தார். அதில் இளையராஜாவுடைய மியூசிக், அட்டகாசமான மியூசிக், இந்த பாடல்களுக்காக எல்லோரும் திரும்பி திரும்பி பார்த்தாங்க. அது 100 நாளைக்கு மேலேயே ஓடிச்சு. இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் 280 நாள் ஓடிச்சு. அன்னைக்கு லெவலில் ரஜினி சார் நடித்த படங்களில் லாங்கஸ்ட் தான் தங்க மகன் தான்.